ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் சார் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். இன்றைக்கி ரேங்கிங் டாஸில் பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியில் வருது, அண்ட் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு யார் எக்ஸ்போஸ் ஆனான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிருப் தான். நிருப் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக் எல்லாமே இப்போ அவரை வேட்டையாடிட்டு இருக்கு. என்ன பாயிண்ட் வச்சாலும் அதுக்கு எதிர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா விட்டு கொடுக்காமல் விளாண்டுருக்கணும், தனித்துவத்தோடு விளாண்டுருக்கணும்ட்டு. நிருப்பாத பல இடத்துல மிஸ் பண்ணுறாரு, தனித்துவமாக அவருக்காண்டி எந்த இடத்துலையுமே பேசினதில்லை, இன்றைக்கி தான் வந்து பேசுகிறாரு. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பல இடத்துல விட்டு கொடுத்துருக்காரு. ஜூலிக்கு ரேங்கிங் டாஸ்ட்டில் விட்டு கொடுத்துருக்காரு, அண்ட் தாமரைக்கும் விட்டு கொடுத்துருக்காரு, அண்ட் அபிராமி அண்ட் ஸ்ருதிக்கு கார் டாஸ்ட்லையும் விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிருப் அவுட்டு. பட் இருந்தாலும் அவர் பிடிவாதமாக ஃபஸ்ட் பிளேஸில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரை அனுப்பி விட்டுருவாங்க. அண்ட் இந்த டாஸ்ட்ல சுருதி மறுபடியும் போய் சொல்லி பாலாட்டம் மாட்டியிருப்பாங்க. ஃபிளாக் டாஸ்ட்ல பாலா சொல்லியிருப்பாரு ரெண்டு பேருமே டீம் ஓட்டு விளாட்றாங்க, என்னைய தோக்கடிக்கிறது காட்டின்ட்டு. பட் இதுக்கு சுருதி என்ன சொன்னாங்க, நாங்கள் அப்படிலாம் விளாடல, நேர்மையாக தான் விளாண்டோம், டீமெல்லாம் விளாட்லன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ்ட்டில் அவங்களே உளறிட்டாங்க, நான் உன்னைய தோக்கடிக்கிறது காட்டி தான் குச்சியை கொடுத்தேன்ட்டு. இதை பாலா பிடிச்சாரு, இதை தான் நானும் அங்கே சொன்னேன், அப்போ நீ இல்லைன்னு சொன்னேன், பட் இப்போ வந்து ஆமான்ற, அப்போ நீ போய் தானே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலாட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. சுருதி நல்லா மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் பாலாட்ட சிரிச்சு பேச்சு சமாளித்து அப்படியே மழுப்பிட்டாங்க சுருதி.